எனக்கு அன்பானவர், கலாத்தியர் 1:10 வாசித்து பாருங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷ பிரியர், மனுஷரையே பிரியப்படுத்துகிறவர்களை விட்டு நீங்கள் விலகுங்க. கடைசி காலத்தில் மனுஷரை தான் ரொம்ப பிரியப்படுத்துவாங்க. நம்ம மனுஷரையே பிரியப்படுத்தினா நம்ம ஊழியக்காரனே அல்ல, கர்த்தருடைய பிள்ளையே அல்ல, தேவ ஜனமே இல்லை. கர்த்தரை பிரியப்படுத்தணும். தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கீங்களா, இல்லைன்னா மனுஷரை பிரியப்படுத்திட்டே ஊழியம் சேரீங்களா? பணக்காரனாக இருக்கிறாங்கன்னு அவங்கள பிரியப்படுத்தி ஊழியம் செய்கிறீங்களா? சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க, மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. இவங்க சபைக்கு தொடர்ந்து வரணும்னு சொல்லி பாலிஸ்ட் பிரிச் பண்ணாதீங்க, பாலிஸ்ட் ஊழியம் பண்ணாதீங்க. தப்புன்னா தப்பு, உள்ளதை உள்ளதுன்னு இல்லாத இல்லாதன்னு சொல்லுங்கள். மனுஷனை பிரியப்படுத்தி ஒன்றுமே ஆக போகிறது இல்லையே. அவர் ஒருத்தர் ஒரு காணிக்கை கொடுக்குறாங்கன்னா அந்த காணிக்கை கொடுத்துருக்கா கத்துறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இவ்வளோ கொடுத்தாருன்னு அவளை ப்ரைஸ் பண்ணி அவரை உயர்த்தி கனம் பண்ணி அவங்கள கனம் பண்ணுறது தப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்கள பிரியப்படுத்தி அவங்களுக்கு ஏற்றபடியே நம்ம ஜீவித்தோம்னா, நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறீர்கள், இது கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள், அவர்களை விட்டு விலகணும். யாரை பிரியப்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்க. மனுஷரை பிரியப்படுத்தாது, அப்படி இருந்தால் இன்னைக்கு மாற ஒப்புக்கொடுங்க. அவங்க என்ன பேசணுங்கிறதுக்காக அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசாதீங்க, இன்றைக்கே மாற ஒப்புக்கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. மனுஷ பிரியர்களை விட்டு நாங்கள் விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதா. ஆமென். ஆமென்.